தளபதி தளபதி தங்க தளபதி வருகவே இனியொரு புது யுகம் நீதியின் ஆட்சியும் தருகவே தளபதி நடையினில் தடைகளும் கொடிபட தமிழகம் புதிதாய் மலர்ந்திடுமே ஆதவன் வருகையில் ஆனவர் கூட்டத்தின் ஆட்டங்கள் ஓடி மறைந்திடுமே தளபதி தளபதி தங்க தளபதி வருகவே இனியொரு புது யுகம் நீதியின் ஆட்சியும் தருகவே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கு இந்த பயணம் பயன்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நான் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன். திடீரென்று எதிர்பாராத நிலையில ஒரு மிகப்பெரிய மழை வந்து அதனால் வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்தால் சென்னை மாநகர மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக இந்த சூழ்நிலையிலே அந்த பயணத்தை நடத்துவது அவ்வளவு சரியாக இருக்காது என்று அதை ரத்து செய்வதா ஒத்தி வைப்பதா என்கிற சூழ்நிலையில் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரையில் வெளியூரில் வெளி மாவட்டங்களில் செல்லுகிற அந்த பயணத்தை போல் நடத்தாமல் வெளி மாவட்டங்களில் நாங்கள் எப்படி பயணத்தை நடத்தினோம் என்று சொன்னால் காலையில் 8 மணிக்கு தொடங்கினால் மதிய உணவுக்கு சரியாக ஒரு 4 மணி 5 மணி அளவில் இடைவெளி விட்டு அதற்கு பிறகு 5-6 மணிக்கு தொடங்கி 12 மணி 1 மணி வரையிலே கூட மக்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்று வந்தோம். ஆக 212 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த முறையைத்தான் கடைபிடித்தோம். சைக்கிளில் போவது, நடந்து போவது, ஜீப்பில் போவது, வாகனத்தில் போவது, ஸ்கூட்டரில் போவது, சில இடங்களில் டிராக்டரில் போவது, இப்படி அந்த பயணத்தை நடத்தினோம். இது போல் அரங்கத்தில் கூடி அங்கு கலந்துரையாடுவது. ஆனால் சென்னையை பொறுத்தவரை அப்படி நடத்தினால் எந்த அளவிற்கு போக்குவரத்து பாதிக்கப்படும்,
அதனால் மக்களுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். ஆக மக்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, போக்குவரத்துக்கும் நான் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று கருதிதான் சென்னையை பொறுத்தவரையில், இந்த 22 தொகுதியில் பொறுத்தவரையில் வெளியூரிலே வெளி மாவட்டங்களில் சென்ற நிகழ்ச்சியை போல் அமைத்துக் கொள்ளாமல் இதுபோல ஒரு அரங்கத்திற்குள் இந்த நமக்கு நாமே நிகழ்ச்சி நடத்தலாம் என்று யோசித்தோம், முடிவு செஞ்சோம். அதனால் ஏதோ ஓரளவுக்கு மழை வெள்ள நிவாரணப் பணியில் நாம் ஈடுபட்ட காரணத்தால் அதை கொஞ்சம் ஒத்தி வைத்து அதற்கு பிறகு கொஞ்சம் தாமதமான சூழ்நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகிற 12 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமக்கு நாமே பயணத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் என்ற அந்த பெருமையை நான் பெற இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் சென்னையில் ஏற்கனவே ஒரு 4-5 தொகுதிகளில் முடிச்சிருக்கிறோம். இப்போ அண்ணா நகருக்கு வந்திருக்கிறோம், நாளைக்கு சேப்பாக்கம் போகிறோம், மாலையில் வில்லிவாக்கம் தொகுதிக்கு போகிறேன். இந்த அண்ணா நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் குடியிருப்போர் பொதுநல சங்க நிர்வாகிகள் அழைத்து பேசிட வேண்டும் என்று முடிவு செஞ்சு அந்த அடிப்படையில் முறையாக உங்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு அந்த அழைப்பை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஆக எங்களுடைய அழைப்பை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு வந்தமைக்காக நான் முதலில் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களை மதித்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வரவேற்பையும் தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களை மதித்து மட்டுமல்ல, அன்பான அழைப்பை மட்டுமல்ல, எங்கள் மீது ஒரு நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறீங்க. அதுதான் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கு. ஆக என்ன நம்பிக்கை என்று கேட்டால், வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்புக்கு வருகிற போது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிற நேரத்தில் நிச்சயமாக இதையெல்லாம் எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆக அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்களை நான் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இங்கு பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறீங்க. ஆக எண்ணிக்கையை பார்க்கிற போது எனக்கே ஒருபடியாக பெருமையாக இருக்கிறது. இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய அனைவரும் இங்கு தங்களுடைய கருத்துக்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு நேரம் காணாது, உங்களுக்கும் அது பிரச்சனையாக அமைந்துவிடும், எனக்கும் பல சங்கடங்களை வந்து சேர்ந்துவிடும். ஆகவே இதை நீங்கள் மனதில் கருத்தில் வைத்துக் கொண்டு இருந்தாலும் உங்களுடைய சங்க நிர்வாகிகள் சார்பில் ஒரு 13 பேர் பேசுவதற்காக இங்கே பெயர்களை தந்திருக்கிறீங்க. ஆக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எடுத்து பேசுங்கள். பேசக்கூடிய தோழர்களும் சகோதரிகளும் சகோதரர்களும் தயவு கூர்ந்து பேசிய கருத்தையே நீங்கள் பேசி நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆக நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் நீங்கள் எண்ணுகிற எண்ணப்படி உங்களுடைய நம்பிக்கைக்கு அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்தில் வருகிற போது எங்கள் பகுதியை பொறுத்தவரையில் எங்களுடைய தொகுதியை பொறுத்தவரையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுடைய வட்டாரத்தை பொறுத்தவரையில் என்னென்ன சங்கடங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்துச் சொல்லுகிற போது அவைகளெல்லாம் முறையோடு நாங்கள் குறித்து வைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சிலர் மனுக்களையும் என்னிடத்தில் தந்திருக்கிறீங்க. வேறு யாரையும் யாரானும் மனுக்கள் இருந்தால் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்து நான் செல்லுகிற நேரத்தில் அதையும் நீங்கள் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த வகையில் உங்கள் கருத்துக்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று அன்போடு மீண்டும் ஒரு முறை கேட்டு அதற்கு பிறகு நிறைவாக நானும் தேவைப்பட்டால் என்னுடைய கருத்தையும் எடுத்துச் சொல்ல காத்திருக்கிறேன் என்பதையும் சுட்டிக்காட்டி முதலில் கலைவாணர் பொதுநல மன்றத்தின் சார்பில் திரு ஆல்பர்ட் ஜோசப் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் மூலம் எங்களுடைய குறைகளை கேட்க வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களை பேச வாய்ப்பளித்த அண்ணா நகர் பகுதி கழக செயலாளர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த மாலை பொழுதில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எங்கள் பகுதி 1956 முதல் எங்கள் முன்னோர்கள் அங்கே வசித்து வந்தார்கள். தொடங்கப்பட்டது. அதிலிருந்து இந்நாள் வரை இந்த சங்கம் நடந்து கொண்டு வருகின்றது. 1984 அப்போதைய தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய தலைவராக இருந்த என்.வென். செல்வம் அவர்கள் தமிழ்நாடு குடிசை மாற்று மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த இடத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று எங்கள் இடத்தை வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக ஆய்வு செய்து எடுத்தார்கள். அதை எதிர்த்து நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கின்றோம், எங்களுக்கு தாசில்தார் மூலமாக அனுபவப்பட்ட தாருங்கள், எங்களுக்கு தமிழ்நாடு குடிசை மாற்று வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் குறிப்பிட்ட வழக்கு தொடர்ந்தவர்கள் இந்நாள் வரை அந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் வேகன் பிளேஸ் என்ற நிலுவையில்தான் எங்களுடைய இடங்கள் இருக்கின்றது, எங்களால் செயலீட்டு வாங்க முடியவில்லை. 1996 அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆற்காடு வீராசாமி அவர்கள் இருந்தார்கள். அப்போதான் அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துமாக பட்டா வழங்கி அந்த செயல்டீட் கொடுத்தாருங்க. அந்த செயல்டீட்டில் கூட நாங்கள் எங்களுக்கு அப்போ வேணும்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் முதல்ல செயல்டீட் வாங்கிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் மிச்ச பேருக்கு நாங்கள் அப்புறம் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்நாள் வரையும் நாங்கள் மனுக்கள் மீது மனு அழுத்தினா இருக்கோம், இன்ன வரையும் எங்களுக்கு அந்த வேகன் பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ணல. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 804G ஒரு அரசாணை போட்டால் தான் நாங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செயல்டீட் தர முடியும், அது வரையும் தர முடியாது சொல்லிட்டு எங்களுக்கு அப்படி கேட்க போனால் எங்களுக்கு 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுன்னு எக்கச்சக்கமான பணத்தை தான் கேட்குறாங்களே தவிர இது நாள் வரையும் எங்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்கலை தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமாக. அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு குறை என்னதுன்னா, எங்கள் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் வசதி போட்டாங்க, அப்போ மொத்தம் வந்து ஒரு 100-150 குடும்பம் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்ப்போம்னா ஒரு 1000-1500 குடும்பம் இங்கே வளர்ந்துருச்சுனால அந்த பைப் அடிக்கடி பழுது ஏற்பட்டு தண்ணி ஓவர் ஃபுல் ஆகுது. அதை போய் நாங்கள் சம்மந்தப்பட்ட ஏஐ கிட்ட சொல்லும் போது, நீங்கள் இப்போ வரி கட்டினீங்களா, நீங்கள் பணம் கட்டினீங்களான்றது எங்களை வேலை வந்து குறை சொல்கிறாங்களே தவிர சேல்டிட்டு கொடுத்தா தான் வரி நான் போடுவேன்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இந்த குடிநீர் கால்வாய் எங்களுக்கு ரொம்ப இருக்குது. அதே மாதிரி எங்கள் பகுதியில் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறது பெரியவங்க சின்னவங்க அந்த பிஹெச் மெயின் ரோடு பிரதான சாலை அது, அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் அடிப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அதனால் எங்களுக்கு அங்கே ஒரு சுரங்கப்பாதையில் மேம்பாலமும் எங்களுக்கு அமைத்து தந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முதியோர் உதவித்தொகை வந்து உண்மையான பயனாளிகள் வந்து அங்கே அனுபவிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறுத்திடுறாங்க. அதை தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு செய்து தர முடியும் தமிழ் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எம்ஜிஆர் காலனி பகுதியில் 40 ஆண்டு காலமாக வாழ்கிறோம். எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க தான். அதோட 1200 குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அடிப்படை வசதி ஒன்று கூட சரியாகவே இல்லை. அதனால் முதல்ல எங்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சென்னையில் வாழக்கக்கூடிய 7 லட்சம் ஆதேந்திர மக்களும் அவர்களுடைய சந்ததியினரும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் வளர்ச்சி அடைக்கும் என்று சொன்னால், அண்ணல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் தொண்டு செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் பகுதியிலே விநாயகபுரம் என்ற பகுதியில் உள்ளது. அங்கே 3 தெருக்கள் உள்ளன. அந்த 3 தெருக்களில் 1வது தெரு 2வது தெரு ஆகிய தெருக்களில் 1வது தெருவில் மட்டும் 96 வீடுகளுக்கு இதுவரை எங்களுக்கு விற்பனை பத்திரம் கொடுக்கப்படவில்லை. நமது ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக இந்த மே மாதம் நடக்கின்ற தேர்தலில் 2016 நடக்கின்ற தேர்தலிலே கலைஞர் அவர்களை தான் இந்த ஆட்சி படத்தில் அமர்வார். அந்த உறுதியோடு தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். தளபதி அவர்கள் மேயராக இருந்தபோது பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டது. அதில் குறிப்பிடும்படியாக மேயர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இருந்தபோது அங்கே பெரிய அளவு கொண்ட நிலம் ஆக்கிரமிப்பின் ஆபத்தில் இருந்தது. அதனை அவர்கள் தங்கள் நேரடி பார்வையில் எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் பல 1000 மக்கள் அதை பயன்பெறும் வகையிலே ஒரு பூங்காவாக திகழ்கின்றது. அதற்காக அந்த பொருளிலே உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்றது. அது தன்னுடைய நேரடி பார்வையிலே அவர் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை அங்கே தீர்த்து இன்றைய தினம் பல 100 மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழ்கின்ற சூழ்நிலை நிலவுகின்றது. கழிவுநீர் எல்லாம் ரோடு இல்லை போகிறது, அதனால் எங்களுக்கு ஒரு அகலமான
பைப் போட்டு அது குடிச்சங்களுக்கு கால்வாய் அடைப்பு ஏற்படாத ஆல்பா ஏற்படும் போது குடிநீரும் அதில் கலந்து போகுது. அதனால் எங்களுக்கு அந்த கால்வாய் அகலப்படுத்தி கழிவுநீர் சுரத்துக்கு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்தா போகணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இந்த அண்ணா நகர் தொகுதி என்பது ஒரு முக்கியமான சென்னை மாநகரத்தில் என் தமிழகத்தில் ஒரு முக்கியமான தொகுதியாக இடம்பெற்றிருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த தொகுதியில் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், வசதி மிக்கவர்கள் இருக்கிறார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதேபோல் ஏழை எளிய மக்களும் இந்த தொகுதியில் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இது எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த அண்ணா நகர் தொகுதி இருக்கிறது. ஆக இந்த அண்ணா நகர் உருவான வரலாறும் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு நிச்சயம் தெரிந்திருக்க முடியும். இதே அண்ணா நகர் பகுதியில் தான் முத முதலாக மாநில சுயாட்சி மாநாட்டை அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னின்று நடத்திய நேரத்தில் அந்த நேரத்தில் தான் இந்த பகுதியே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அண்ணா நகர் என்று சொன்னால் அண்ணா நகர் டவரை நினைவு கூறாமல் நிச்சயம் இருக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட அந்த டவர், அண்ணா நகர் டவர் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று கேட்டால் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். ஆக அப்படிப்பட்ட அண்ணா நகர் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி மறியல் மூலமாக இந்த நிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள் என்பதும் அதை பற்றி அறிந்திருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்வார்கள். இங்கே இருக்கின்ற விஸ்வேஸ்வரய்யா பூங்கா, இங்கே கூட பேசிய சிலர் குறிப்பிட்டு சொன்னீங்க, அதை சீரும் சிறப்புமாக்கி அண்ணா நகர் பகுதி மக்களுக்கு நிழலும் தரவு அது நடைபயணமாக மாற்றித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தபோது ஏற்படுத்தி தந்தேன் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி பல பணிகளை நான் அடுக்கிக் கொண்டிருக்க முடியும். நான் அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இல்லை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதே சென்னை மாநகரத்தில் நான் 2 முறை மேயராக இருந்திருக்கிறேன். 1996 2001 வரையிலே, அதற்கு பிறகு 2வது முறையாக, ஆனால் முழுமையாக இல்லை, 2வது முறையாக இருக்க எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு 2.5 ஆண்டு காலம் இருந்தேன். 1996 to 2001 நான் மேயராக இருந்தப்போ கலைஞருடைய தலைமையில் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில். ஆனால் 2001 ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி ஜெயலலிதா தலைமையில் வந்ததற்கு பிறகு மேயர் தேர்தல் நடந்துச்சு, மாநகராட்சி தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் நான் 2வது முறையாக நான் தான் நிற்கணும்னு கூட்டணியில் இருந்த எல்லா கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வற்புறுத்தி நிற்க வச்சாங்க. நான் சொன்னேன், நான் ஜெயிச்சு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா ஆட்சி இப்போ அதிமுக இருக்கு, அதனால் எதுக்கு நான் நிற்கணும், இல்லை இல்லை நீங்கள் தான் வரணும்னு சொல்லி நிற்க வச்சாங்க. ஆனால் நிற்க வைத்த நேரத்தில் என்னை தோற்கடிப்பதற்கு எவ்வளோ முயற்சிகள்லாம் நடந்துச்சு. தோற்கடிக்கனா ஓட்டு போட்ட இல்லை, ஓட்டு போட்டதை கூட வாக்கு என்றதில் போய் மிரட்டி அச்சுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் 2வது முறை வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் நான் வெற்றி பெற்றது 1000 ஓட்டில் தான் நான் வெற்றி பெற்றேன். காரணம், ஓட்டு எந்திரத்திலே போய் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க காவல்துறை துணையோடு அங்கே தில்லுமுள்ளெல்லாம் நடத்தி பெரிய ரகலை நடத்தி அதற்கு பிறகு ஒரு வழி இல்லாமல் நான் மேயராக 2வது முறையாக வந்தேன். அது மட்டும் இல்லை, 1996 நான் மேயராக வந்தப்போ முன்பெல்லாம் மேயர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா கவுன்சிலர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. முதல்ல கவுன்சிலரை தேர்ந்தெடுத்துவாங்க மக்கள், அந்த கவுன்சிலர்லாம் ஒன்று சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் நடைமுறையாக இருந்து வந்துச்சு. ஆனால் 1996 திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறையை மாற்றினாங்க. அப்போது முதன் முதல்ல தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே முதன் முதல்ல தமிழ்நாட்டில் தான் அந்த தேர்தலில் நாம் நடத்தினோம். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 23 வருஷம் மாநகராட்சி தேர்தலே இல்லை 1996 மேயர் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது 1996.
ஆக ஒரு கால் நூற்றாண்டுக்கு பிறகு தேர்தல் நடந்துச்சு. அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகரத்தில் அது நான் தான். அது எனக்கு ஒரு பெருமை, எனக்கு ஒரு பெருமை கிடைச்சிது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மேயர்னு ஒரு பெருமை எனக்கு கிடைச்சிது. ஆக 96 நான் மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாநகரத்தில் என்னென்ன பணிகள் எல்லாம் மாநகராட்சியின் சார்பில் கலைஞருடைய ஆட்சி இருந்த காரணத்தினால அதை பயன்படுத்தி கொண்டு துணையோடு அவர்கள் ஒத்துழைப்போடு அவர்கள் தந்த நிதியெல்லாம் பயன்படுத்தி எப்படியெல்லாம் பணியாற்றினோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால தான் ரெண்டாவது முறை நான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் எந்த பணியும் செய்யலைன்னா என்ன நிச்சயம் ரெண்டாவது முறையா, அதுவும் ஆளுங்கட்சி அதிமுக இருக்கிறப்ப என்ன வெற்றி பெற வைப்பாங்களா? மக்கள் மாட்டாங்க. எம்எல் நம்பிக்கை வச்சு ரெண்டாவது முறையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆக அவ்வளவு பணிகளை செஞ்சதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒத்துக்கொண்டாங்க. அதில் குறிப்பாக மேம்பாலங்கள் கட்டிய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக சென்னை மாநகரத்தில் ஒரு 10 மேம்பாலங்களை கட்டிட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செஞ்சோம். நியாயமாக பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வந்து மேம்பாலங்களை கட்டுவதற்கு அனுமதியே கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநகரம்னு சொன்னீங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னை, இது 4 மாநகரம் தான் சொல்ல முடியும். அந்த 4 மாநகரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பாலம் கட்டிய வரலாறே கிடையாது. ஒன்று நெடுஞ்சாலைத்துறை கட்டும், பொதுப்பணித்துறை கட்டும், இல்லைன்னா அரசாங்கம் கட்டும், மத்திய அரசாங்கம் கட்டும், அப்படி தான் கட்டுவாங்க. மாநகராட்சியை கட்டி மேம்பாலங்களை கட்டிய வரலாறு கிடையாது. சிறு சிறு பாலங்கள் கட்டுறது, சுரங்கப்பாதை கட்டுறது தான் மாநகராட்சியினுடைய வேலை. ஆனால் நான் நேராக வந்ததற்கு பிறகு முதல் முதல்ல இந்தியாவுடைய மாநகராட்சியின் சார்பில் மேம்பாலங்களை கட்டுவதற்கு அனுமதியை நான் பெற்றேன். இதெல்லாம் ஏதோ என்ன பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் பேசுகிறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நடந்ததை சொல்கிறேன், யதார்த்த நிலையை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் எல்லாம் விவரம் தெரிந்தவர்கள், எனவே அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆக அந்த 10 மேம்பாலங்களை கட்டுவதற்கு திட்டம் போட்டோம், நிதி ஒதுக்கணும், காலமுறையை நிர்ணயித்தோம். அந்த 10 மேம்பாலங்களை கட்ட வேண்டும் என்று முத முதல்ல பெரம்பூரில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அடிக்கல் நாட்டினார் 10 மேம்பாலங்களுக்கு பெரம்பூரில். அந்த 10 மேம்பாலங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தை கட்ட முடியல. எங்கே அடிக்கல் நாட்டினாங்களோ அங்கே இருக்கக்கூடிய பெரம்பூர் மேம்பாலத்தை கொஞ்சம் காலதாமதமாச்சு. ஏன்னா மண் டெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த ஆய்வு பண்ணுறப்போ டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால் கொஞ்சம் தடைபட்டுச்சு. ஆனால் மிச்சம் 9 மேம்பாலங்களை பெருமையாக சொல்கிறேன், குறித்த காலத்திற்கு முன்பே கட்டி முடித்தோம். 1 வருஷம் டைம் சொன்னோம், ஆனால் 11 மாதத்தில் கட்டி முடித்தோம். அந்த பெரம்பூர் மேம்பாலத்தை தவிர 9 மேம்பாலத்தை கட்டி முடித்தோம். இதில் விட இன்னும் பெருமையாக சொல்லணும்னா அந்த மேம்பாலங்களை கட்டுவதற்கு நிதி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த நிதியை விட குறைவாக எப்போதுமே அரசாங்கத்தின் சார்பில் மாநகராட்சியின் சார்பில் ஒரு கட்டிடமோ ஒரு சாலையோ ஒரு திட்டமோ போடுறோம்னா 10 லட்சம் ரூபா, 50 லட்சம் ரூபா அல்லது 1 கோடி ரூபா நிதி ஒதுக்குறோம்னா ஒதுக்கி அந்த நிதிக்குள்ளேயே கட்டிய வரலாறே கிடையாது. எக்ஸஸ் தான் ஆகும், அதிகம் தான் ஆகும், இதுதான் வரலாறு. அப்படி தான் போகும். நாள் அதிகமாகிற நேரத்தில் வேலைகள் சுமக்கமாகிற நேரத்தில் சிலர் வேலையை செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, பாதியில் டெண்டர் எடுத்துட்டு. ஆக இந்த நிலையில் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போவோம். எஸ்டிமேட்டு கொஞ்சம் போட்டதோட அதிகமாக தான் வரும். ஆனால் முதல் முதல்ல வரலாற்று இல்லாதவர்களுக்கு மாநகராட்சியின் சார்பில் நான் மேயராக இருந்தப்போ என்ன மதிப்பீடு செஞ்சோமோ அதை விட அது குறைச்சி அந்த கட்டணம் அந்த மேம்பாலத்தை கட்டி முடித்த வரலாறு நான் மேயராக இருந்தப்போ சென்னை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 33 கோடி ரூபா மிச்சப்படுத்தி கொடுத்தோம் அரசாங்கத்துக்கு, மாநகராட்சிக்கு மிச்சப்படுத்தி கொடுத்தோம். ஏன்னா குறித்த காலத்துக்கு முன்பே கட்டணும், அதே வேலையாக இருந்து கட்டி முடித்தோம். இதெல்லாம் மாநகராட்சி சார்பில் நடந்துச்சு. இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக மேயர் இல்லாமல் மாநகராட்சி இல்லாமல் அதிகாரிகள் ஆட்சியில் இருந்துச்சப்போ சென்னை மாநகராட்சி 96 முன்னாடி நான் வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 நாட்களில் முத முதல்ல மாநகராட்சி கூட்டத்தை கூட்டுறோம். அந்த கூட்டத்தை கூட்ட நேரத்தில் கூட நான் அந்த கூட்டத்தில் முத முதல்ல பேசுகிறப்ப சொன்னேன், பேசுவதற்காக ஒரு பேச்சு கூட நான் தயாரித்தேன். முத முதல்ல மாநகராட்சி கூட்டத்தில் அந்த மேயர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேயர்னால் 1 வருஷம்தான், மேயருங்கிறது 1 வருஷம்தான். அந்த 1 வருஷத்தில் மேயருடைய வேலை என்ன தெரியுமா? மேயராக வந்த உடனே அவருக்கு பாராட்டு விழா நடக்கும், அது 3 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் சில விருந்துகள்லாம் அந்த மேயர் போயிட்டு வருவார், அது 3 மாதம் போயிடும்.
சில மாநிலங்கள்ல இருந்து அவரை கூப்பிடுவாங்க, டெல்லியில இருந்து கூப்பிடுவாங்க, பாம்பேல இருந்து கூப்பிடுவாங்க. இப்படி அந்த சில மாநிலங்களுக்கு போயிட்டு அதுல ஒரு 3 மாசம் போயிடும். வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துடுவார். இதுதான் மேயருடைய வேலை. 100 பவுன் சங்கிலி, ஒரு அங்கி, ஒரு பெரிய கெடில காரு, பெரிய காரு. அந்த மேயர் வரும்போது அவ்வளவு கம்பீரமா இருக்கும். நம்மகிட்ட உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன், நான் பள்ளிக்கூடத்தில் கிறித்துவ உயர்நிலை பள்ளி சேர்த்துப்பட்ட ஹாரிங்டன்ல இருக்கவங்களுக்குலாம் தெரியும். அந்த பள்ளியில் என்னை சேர்ப்பதற்காக மறைந்த மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்கள் எவ்வளவு முயற்சி பார்த்தார். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அப்போல்லாம் உயர்ந்த பள்ளின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல் தான் பெருசாக சொல்லுவாங்க. இப்போ பல பள்ளிகள் வந்துருச்சு, நிறைய ஸ்கூல் வந்துருச்சு இப்போ. அப்போது நான் சொல்கிறது அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு அட்மிஷன் கிடையாதுன்றாங்க. அப்போ சென்னையில் இப்போ யார் மேயர்னு கேட்டிங்கன்னா குசேலர் மேயராக இருந்தார். அந்த குசேலரை போய் எங்களுடைய நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் மாறன் அவர்கள் போய் எப்படி அவரை அழைச்சிக்கிட்டு அவர் சொன்னால் அந்த ஸ்கூலில் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவரை அழைச்சிக்கிட்டு அவர் அந்த கடையில் கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் அந்த ஃப்ரண்ட்டில் காரில் உட்காந்துருக்கிறாரு. அது 100 பவுன் செயின்னு அந்த அங்கி அந்த கடையில் கார். நான் நம்முடைய முரசொலி மாறன் அவர்களை பின்னாடி காரில் உட்கார வச்சுட்டு அழைச்சிட்டு வந்து அந்த காரிலேயே அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து அப்போ சௌரியராயனுங்கிற ஒரு ஹெட்மாஸ்டர் தான் அவர்களை வந்து நேராக வந்து பார்த்து சந்திச்சு எனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தார். ஆக சீட்டு வாங்குறதுக்கு முதல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயிலாக எனக்கு இல்லைன்னு சொல்லி அப்புறமா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த சீட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் மேயராகி அதே ஸ்கூலில் போய் நான் ஒரு சிறப்பு விருந்தினராக போய் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். இது எதுக்காக சொல்கிறேன்னா மேயர்னால் அப்படி ஒரு கௌரவம் இருந்துச்சு. ஆக அந்த நிலை தான், எதை அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது, ஏதோ விருந்துக்கு போகிறது, ஏதோ விழாக்கு போகிறது, வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு போகிறது, இது 1 வருஷத்தில் முடிஞ்சிடும். திட்டம் தீட்ட முடியாது மேயரால். ஆனால் அதை மாற்றி 5 வருஷமாக நம்ம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 96ல் அதை மாற்றி அதற்கு பிறகு நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பணிகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தொடங்கின நேரத்திலேயே நான் முதல்ல மாநகராட்சி கூட்டத்தில் பேசுகிறப்போ ஒரு உரையை தயாரித்தேன். என்ன பேசுறதுன்னு முதல்ல போகிறோம், என்ன பேசுகிறேன்னு கொஞ்சம் யோசித்தேன். நான் எதையுமே தலைவர் கலைஞரோடத்தில் கேட்காமல் எதையும் செஞ்சது கிடையாது. ஏன்னா அப்படி நான் பழகிட்டேன், அப்படி நான் வளர்ந்துட்டேன். அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆக அதனால் அந்த பேச்சை தயாரிச்சுக்கிட்டு முதல்ல அவரிடத்துல மட்டும் போய் காண்பித்தேன், சரியாக இருக்கான்னு படித்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னார். சொல்லிட்டு 2 இடத்துல திருத்தம் பண்ணார். என்ன திருத்தம்னு கேட்டிங்கன்னா, நான் மேயர் பதவின்னு போட்டிருந்தேன், அந்த பதவிங்கிற வார்த்தையை அடிச்சுட்டு மேயர் பொறுப்புன்னு மாற்றிட்டு சொன்னார். நான் ஏன் பதவியை பொறுப்புன்னு மாற்றிருக்கேன் தெரியுமானார். எதுக்குன்னு கேட்டேன், மக்கள் உடத்தில் பதவி தரல, பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, அந்த பொறுப்பை பயன்படுத்தி பொறுப்பாக பணியாற்றணும் அப்படின்னு. ஆக அதைத்தான் நான் அந்த நிகழ்ச்சியிலையும் சொன்னேன், இப்போ உங்களிடத்துல சொல்கிறேன். ஆக அந்த நிலையில் கூட இன்னொன்று ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நான் மேயராக பொறுப்பேற்று முதல் அந்த கூட்டத்தை நடத்திட்டு மழை வெள்ளம் அப்போ வந்துருச்சு. ஒரு 15 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு. அப்போ இந்த அளவுக்கு வெள்ளம் வரல. இப்போ இது இந்த வெள்ளம் கூட செயற்கை வெள்ளம் தான், அது உங்களுக்கு தெரியும். செம்பரம்பாக்கம் ஏரியை முறையாக திறந்து விடாத காரணத்தினால்தான் இந்த பாதிப்பு வந்துச்சு. பாதிப்பு வந்திருக்கும், நான் இல்லை நம்ம இருக்கல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தப்போ எத்தனை முறை இதுபோல் மழை வந்திருக்கு, எத்தனை முறை வெள்ளம் வந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு பாதிப்பு வந்திருக்கான்னு நிச்சயம் இல்லை. எங்கே இந்த ஆற்றோரமாக இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுதான் நடந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா, நடுத்தர குடும்பம் மட்டும் இல்லை, பெரிய பெரிய பங்களாக்களுக்குள்ளே தண்ணியெல்லாம் பூந்து வந்ததுன்ற கதையெல்லாம் தெரியும். 2 மாடி, 1 மாடி, 2வது மாடிக்கெல்லாம் தண்ணி வந்து என்னென்ன குடும்பங்கள்லாம் நடந்துச்சுன்னு தெரியும். ஆக இதற்கு என்ன காரணம், நான் இதையெல்லாம் பற்றி அரசியலாக பேசி உங்களிடத்தில் தேவையில்லாத செய்திகள்லாம் சொல்ல நான் விரும்பலை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது. ஆகவே நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ திமுக ஆட்சியில் 96ல் நான் மேயராக வந்தப்போ இதே மாதிரி மழை வந்துச்சு. மழை வந்தோடனே சுற்றி பார்ப்பதற்காக நான் மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் அப்போ என்னோடய வேனில் ஏறிக்கிட்டார். சென்னை பூரா சுற்றி சுற்றி வந்தோம். சுற்றி வந்துக்கிட்டே இருக்க, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ கூட கலைஞர் வேடிக்கையாக சொன்னார், ஸ்டாலின் எப்போ மேயராக வந்தாலும் மழை பெஞ்சு பெயராகவே இருக்குது அப்படின்னு கூட வேடிக்கையாக சொன்னார். ஆக அந்த அளவுக்கு பணியில் ஈடுபட்டோம் இப்போ. ஆனால் இன்றைக்கி இந்த சென்னை மாநகரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, இங்கே கூட கவுன்சிலரை காணும், மேயரை காணும், அமைச்சரை காணும், எம்எல்ஏவை காணும், எம்பியை காணும், யாரையும் காணும்லாம் கூட வேடிக்கையாக சொன்னீங்க. வேடிக்கை இல்லை, வேதனையோடு சொன்னீங்க. தயவுசெய்து சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி கவுன்சிலர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நிலை, திமுக ஆட்சியில் நானும் மேயராக இருந்திருக்கிறேன், மா சுப்பிரமணியம் மேயராக இருந்திருக்கிறாரு, அப்பவும் கவுன்சிலர் இருந்திருக்கிறாங்க. அங்கொன்று இங்கொன்று தவறுகள் நடந்திருக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கலை, தவறுகள் நடக்காமல் இல்லை.
आना तवी तटी कटी कटपड़ी वो आना पणी एपी मरकमाटी आना इनकी वीट वासल जल्दी कुटा कल वा अद्रा कौनसलर अद्क वा प्रतिनिधि आना इत मारण ना इं उड़ वे नमक नाम पैणते ना की तेद वरपो अंतल नहीं आदर तांगे मटक दयी पर ना उड़े अलत नमक नाम पैणते कोरिक प्रचन कमो पणियाक कलेज ईदरा आग ईं आचलो कार्यों तमिलनाट मेला तरफ मकूल आग अजक उणरी पेसिंग अब उणर्द कारण अड़े उड़ने वह अंजुम एम मीन तेद वरपोदांग दयी सीधी पर अब वह इं केवीन पात कैटरपी इंदपिड़वी तुटकान तुणिया कड़ ना ओडिपे इनकी मा वूट पाक वर 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 मुझे अमचर एमएलए आलंगी एम वर मुझे केवी कयन वर मुड़े अदर आजी की वह पदवी की वह एमएलए आने कौनसर आने मंत्री आने वह सदिच उटरपी द्रावण मुनेवलपड़ मंदिर मदिक्री वो उगे नमृति नमृति इन कुछ तवरा निका इन तिम निक्रो अंजु आचलो पल कार्य तमिलनाट मेजको अंद धैर्य अंपोड़ा निक्रो अद नमक नाम पैणते ना इनके तमिलनाडर चेन्न मानगर इन पदना निका मिच अड़कें आग इन निकलिए विवसाय मे सवाड़े सदिचे आसिया पर सदिचे 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 सुरुक नदिचे இளைஞர்களை சந்திச்சேன் மாணவர்களை சந்திச்சேன் மகளிரை சந்திச்சேன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லா தரப்பு மக்களையும் போய் சந்திச்சேன் சந்திச்சு அந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து சொன்னேன் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு திமுக என்ன செஞ்சிருக்கு என்ன செய்ய போகுது எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொன்னேன் இந்த பயணத்தின் மூலமாக நான் பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை நான் உங்களிடத்துல இங்க பெருமையோடு எடுத்து சொல்லணும்னா இனிமே எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் अब मकल प्रतिनिधि वरकूड मकड़ी पूडा प्रतिनिधि मकते वर सून इंकी वन नाको आगे इनकी तमिलनाटे पाक मुका वर्ष और आज रेना सटम अम्मार जयलिता गवर्नर मीद विवाद நாங்க ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்துல எல்லாத்தையும் நிறைவேத்திட்டோம். நாங்க சொன்ன உறுதிமொழி எல்லாம் நிறைவேத்திட்டோம்னு சொல்றாங்க. நீங்களே இங்க பேசுற போது சொன்னீங்க. இந்த ஆட்சி எதுவும் நடக்கல. ஆட்சி ஒன்னு இருக்கா அப்படியே கேள்வி கேட்டிங்க. தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பாருங்க. குடிநீர காசு கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கல. வருத்தத்தோட சொன்னீங்கல. குடிநீர அது பாதுகாக்கப்பட்ட குடிநீர இலவசமாக வழங்க வேண்டியது யார் அரசாங்கம். ஆனா அந்த அரசாங்கம் நீங்க குடிநீர अद अम्मा वाटर पेरे वे अम्मा तुम्हें पेरे वे पत् रूपा वूर तनिया बिस्लरी वाटरल तनि तनिया कंपनी विक्रा अभी अद्डे बिजन अना पर उलग अलवे पाती तीर वित् वर्गा अमिलनाटेट आग अंदर मूड़ मरेचिटेल से सुल्ला इवर कुर
ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமாக நாங்க ஆட்சிக்கு வந்தா தருவோம் அப்படினு உறுதிமொழி கொடுத்தாங்க 2011ல ஆதிமுக தேர்தல் நேரத்துல உறுதிமொழி தந்தாங்க ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வர போகுது இது வரையில நிறைவேற்றப்பட்டிருக்க சட்டமன்றத்தில் 110-100 விதி இருக்கு அந்த 110 விதிங்கிறது பொதுவான பிரச்சனைகளை அவசர பிரச்சனைகளை சட்டமன்றம் நடக்கிறப்போ இதே தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அண்ணா முதலமைச்சராக இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் பெரியவர் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ராஜாஜி முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஆக இப்படி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களெல்லாம் முதலமைச்சராக இருந்தபோது 110 விதி எப்படி பயன்படுத்தினாங்க சட்டமன்ற விதிமுறை மரபுப்படி பயன்படுத்தினாங்க என்ன 110 விதி அது எப்படி பயன்படுத்த வேண்டும் போது மரபு இருக்கிறது அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறப்போ எங்கேயாவது ஒரு ரயில் விபத்து அல்லது ஒரு கட்டிடம் எங்கேயாவது இடிஞ்சு போச்சு அல்லது ஒரு தீ விபத்து ஏதாவது நடக்கக்கூடாத காரியம் நடந்துருச்சு அதில் ஒரு 50 பேர் 100 பேர் 10 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அதை சட்டமன்றம் நடக்கிறப்போ செய்தி சொல்லணும் அதை சொல்கிறப்போ அதை விமர்சிக்கவும் கூடாது அதை பாராட்டவும் கூடாது அதை பற்றி விவாதிக்கும் விவாதமே இருக்கக்கூடாது சட்டமன்றத்தில் அதான் 110 விதி ஆக இந்த நிலைகளை நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் முதலமைச்சர் வந்தேன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பொறுப்பில் இருந்தப்போ ஏதோ ஒரு 5 முறை 6 முறை தான் அவங்க தலைவர் தலைவர் வந்து கிட்டத்தட்ட 5 முறை முதலமைச்சராக இருந்தாங்கன்னா 5 முறைனா 25 வருஷம் தொடர்ந்து இல்லை என்று சொன்னாலும் அப்பப்போ இருந்திருக்கிறாரு இடைவெளி விட்டு ஆனால் 5 முறை 6 முறை தான் இந்த 110 விதியை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆனால் இந்த 4.5 வருஷத்தில் இந்த ஆட்சி ஏறக்குறைய 125 முறை 110 விதியை பயன்படுத்தியிருக்கிறாங்க சரி எதற்கு பயன்படுத்தினாங்க திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க உறுதிமொழியில் கொடுத்துருக்குறாங்க வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாங்க 1000 கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அறிவித்ததில் கிட்டத்தட்ட 5% நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா இந்த 4.5 வருஷத்தில் கிடையாது ஆக 110 எப்படி ஒரு பொய்யான வாக்குறுதியாக இருக்கிறதோ அதுபோல் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பக்கம் பக்கமாக இந்து பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் தினமலர் பத்திரிகையில் தினமணி பத்திரிகையில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி ரூபாய் செலவு செஞ்சு விளம்பரம் வந்துச்சு ஒரு முழுப்புக்கு விளம்பரம் என்ன விளம்பரம்னா 1100 நம்பர் அம்மா தொடர்பு சேவை மையம் அப்படின்னு ஒரு விளம்பரம் சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்கிற மாதிரி 4.75 வருஷம் ஆட்சி போய் முடிய போகுது தேர்தல் 2-3 மாதத்துக்கு தேர்தல் வரப்போகுது ஆக இந்த நேரத்தில் இந்த விளம்பரம் இது முன்னாடியே கொடுத்துருந்து வந்திருந்தால் உள்ளபடியே நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் இங்கே கூட ஒரு நண்பர் பேசுகிற போது சொன்னார் நாங்கள் புகார் கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு என்ன பதில் வந்துச்சுங்கிறது விளக்கமாக சொன்னார் நான் கூட நேற்றைய தினம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் கூட்டத்தில் பேசுகிற போது செல்ஃபோன் ஆன் பண்ணி நானும் 1100 நம்பர் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பிசி பிசினே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்படின்னு ஃபோனை வச்சு அவங்க மைக்கில் இதே போல் ஒரு திட்டத்தை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் அந்த தொகுதியில் நான் எதிர்கட்சி இல்லை உறுப்பினராக இருக்கிறேன் ஆளுங்கட்சி இல்லை இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை போய் நானும் கேட்கணும்னு முடிவு செஞ்சு ஒரு 3 வருஷமாக ஒரு திட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பேசலாம் வாங்க வாரத்திற்கு 1 முறை 2 முறை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு நல சங்கங்களை நிர்வாகிகளை ஒவ்வொரு வட்டமாக பாக பாகமாக இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கூட்டத்தை போட்டு முடிச்சுட்டேன் இதே மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு மாலையில் 4 மணிக்கு தொடங்கினா 10-11 மணி வரைக்கும் நடத்தியிருக்கிறேன் அவங்க குறையெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் நான் தீர்த்து வச்சுட்டேன்னு சொல்ல தீர்த்து வைக்க முடியாது ஏன்னா ஆளுங்கட்சி கிடையாது ஆளுங்கட்சியாக இருந்தாலே முடியாது அது வேறு ஆனால் முடிந்த வரைக்கும் என்னென்ன போராடணுமா வாதாடணுமா நானே அலுவலகத்துக்கு போனோமா சாலையில் வந்து உட்காரணுமா வரேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி சொல்லி சில பிரச்சனைகளை ஓரளவுக்கு ஏதோ மனசுக்கு நான் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு செஞ்சு முடிச்சிருக்கிறேன் ஆக இங்கே சொன்னாங்களே கேட்டால் போதும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால சூழ்நிலை இன்னைக்கு அதனால் அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் செஞ்சோம் ஆக அந்த பேசலாம் வாங்க நிகழ்ச்சியை நடத்தினது மட்டும் இல்லை ஒரு டயல் கொடுத்தோம் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தோம் 7810878108 ஒரு நம்பரை கொடுத்து இதில் நீங்கள் என்னோட இந்த டெலிஃபோனில் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் சில நேரங்களில் வெளியூருக்கு போயிடுறேன் வேறு நிகழ்ச்சிகளுக்கு போயிடுறேன் அதனால் அவசரமான வேலை இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளுகிற போது என்னுடைய வாய்ஸ் அதில் கேட்கும் கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யுங்க பதிவு செஞ்ச உடனே உங்களுக்கு மெசேஜ் கொடுப்போம் உங்களுடைய நம்பர் பதிவாகிருக்கு உங்கள் கம்ப்ளைண்ட் பதிவாகிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பதிவானதும் அதோடு விட்டுறதில்ல
அலுவலகத்தில் உதவியாளர்கள் நேரடியாக அந்த இடத்திற்கு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து விசாரித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அதுக்கு விளக்கம் 10 நாள் 12 நாளுக்குள்ளே அந்த பிரச்சனை முடிக்கிறது. முடியுதோ முடியலையோ ஆனால் முறையாக பதில் சொல்கிறது. இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்த உடனே இப்போ இந்த ஆட்சியில் நமக்கு நாமே பயணத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்க. ஏதோ கலர் சட்டை போட்டுக்கிட்டு போகிறேன், ஏதோ நாடகம் நடத்துகிறேன் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க. நீங்கள்லாம் செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் விமர்சனம் பண்ணவங்களே இன்றைக்கு இந்த நமக்கு நாமே பாராட்டக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே அங்கே அதிமுகவுடைய பொதுக்குழுவில் கூட்டி அங்கே பேசுகிறப்போ அரை மணி நேரம் தான் பேசுனாங்க. பேசுங்க, அரை மணி நேரத்தில் 25 நிமிஷம் நமக்கு நாமே பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆக மக்களுடைய உங்களுடைய மனதில் எப்படி ஆழமாக பதிஞ்சிருக்கு, அது மாதிரி முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மனதிலும் இந்த நமக்கு நாமே ஆழமாக பதிஞ்சிருக்கிறத பார்க்குறப்போ உள்ளபடியே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் நடந்திருக்கக்கூடிய வெற்றி, நமக்கு நாமைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி என்று நானே பல இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஆகவே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், ஆக மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் குடிநீர் பிரச்சனை, ஆமாண்ணா நியாயமாக பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கும் கார்பரேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. மெட்ரோவுக்கு தனி டிபார்ட்மெண்ட், தனி வாரியம், அது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம்னு சொல்கிறோம், சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் சொல்கிறோம். இந்த வாரியத்தையே முதல் முதல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் 72ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ இந்த வாரியத்தை உருவாக்கியது கலைஞர் தான். அப்போ கார்பரேஷன் வாட்டிலிருந்து மேயர்கிட்ட பொறுப்பில் இருந்துச்சு, கார்பரேஷனில் இருந்துச்சு. அப்போ கார்பரேஷன் வாட்டில், இப்போ கூட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டில் வரலன்னுவாங்க. படித்தவங்களே சில இடத்துல சொல்கிறாங்க, அவங்களுக்கே புரியல. ஆனால் அதுதான் உண்மை என்பதை இன்றைக்கு இப்போ நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நான் மேயர் இருந்தப்போ என்ன பண்ணேன்னா, அது கார்பரேஷன் வாட்ரு இல்லை அது மெட்ரோ வாட்ருன்னு நான் ஒதுங்கில்லை. அதே மாதிரி ஈபி பிரச்சனை வந்தால் எனக்கு ஈபிக்கு சம்மந்தம் இல்லை, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இருந்தால் அது எனக்கு சம்மந்தம் இல்லை என்று நான் ஒதுங்கியது கிடையாது. அதனால் என்ன பண்ணேன்னா, நான் மேயர் இருந்தப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு குழு அமைச்சோம், கோஆர்டினேஷன் கமிட்டி, எல்லா துறைகளை கொண்டிருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் கமிட்டி அமைச்சோம். பொதுப்பணித்துறையாக, காவல்துறையாக, மின்சாரத்துறையாக, நெடுஞ்சாலைத்துறையாக, தபால் துறையாக, மத்திய அரசினுடைய துறையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ரோடு போடும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காவல் லைன் போவோம், எலக்ட்ரிசிட்டி கேபிள் போவோம், டெலிஃபோன் ஒயர் போவோம், இதெல்லாம் பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணணும்னா, உடனே உடனே அந்த கமிட்டி கூடி அந்த என்னுடைய தலைமையில் ஒரு கமிட்டி வச்சுருந்தோம். அந்த கமிட்டி மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கூடி இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சோம். என் தலைமையில் கூடிய கமிட்டி மட்டும் இல்லை, ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு வட்ட அளவிலையும் எல்லா துறைகளை சேர்ந்திருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், எல்லா துறைகளை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் வச்சு ஒரு கமிட்டி வச்சுருந்தோம். அதனால தான் ஓரளவுக்கு வேலை நடந்துச்சு. ஆனால் இப்போ அதிமுக ஆட்சியில் அந்த கமிட்டியே கிடையாது, அந்த கமிட்டியே கிடையாது. தேர்தல் இந்த மாநகராட்சி கூட்டம் நடக்குதா தயவுசெய்து நினைச்சு பாரு, நடக்குது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 120-130 தீர்மானத்தை நிறைவேற்றி முடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. நான் மேயராக இருந்தப்போ காலையில் குடிச்சுன்னா 11 மணிக்கெல்லாம் கூட முடிச்சிருக்கிறோம். எதிர்கட்சிக்காரங்காராக எழுந்து கேள்வி கேட்டு அந்த தீர்மானத்தை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா அந்த தீர்மானத்தை உத்தி வச்சுருக்கிறோம், அவ்வளோ ஜனநாயகம் எப்படி நடத்தணும். ஆனால் இன்றைக்கி எதுவும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இந்த ஆட்சியில் எதுவும் நடக்காத சூழ்நிலையில் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், இது ஆட்சி அல்ல, இது ஒரு காட்சி. இன்னும் சொல்லணும்னா அது ஒரு காணொலி காட்சி, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆக இந்த நிலையிலிருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், தனிப்பட்ட உங்களுடைய வட்டம், உங்களுடைய பகுதி, உங்களுடைய வட்டாரம், உங்களுடைய உங்களுடைய உள்ளூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்படுத்தி தந்தாக வேண்டும். டாஸ்மாகை பற்றி சொன்னீங்க, ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கிறாங்க. கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நிச்சயமாக உறுதியாக சட்டமன்றத்தில் கூட இந்த டாஸ்மாக் பிரச்சனையை பற்றி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டத்தில் நானும் அண்ணன் துரைமுருகனும் எழுந்து அமைச்சர் விஸ்வநாதனை பார்த்து கேட்டோம். அதெல்லாம் முடியாது என்று திட்டவட்டமாக கொடுத்தார். நான் கூட கொஞ்சம் இறங்கி கேட்டேன், கொஞ்சம் படிப்படியாக குறைக்கிற என்ன மாதிரி இருக்கான்னு கூட கேட்டேன், அதெல்லாம் இல்லைன்னு திட்டவட்டமாக கொடுத்தார். ஆக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி மக்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு இந்த நமக்கு நாமை பயணத்தின் மூலமாக நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இன்னும் வெளிப்படையாக இடத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி, நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி வருகிற போது ஒன்றை நான் உறுதியோடு சொல்கிறேன், கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியைத்தான் திமுக ஆட்சி தரும் என்ற நம்பிக்கையை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
இன்னும் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன், தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்கள் தடைபட்டு போயிருந்திருக்கலாம். திமுக ஆட்சி இருந்த நேரத்தில் தடைபட்டு போவதற்கு மத்திய அரசினுடைய நிதி அல்லது மாநில அரசினுடைய நிதி நிர்வாக ரீதியாக சில சிக்கல்கள் அல்லது சட்ட ரீதியாக சிக்கல்கள் கூட வந்திருக்கலாம், அதனால் தடைபட்டு போயிருக்கலாம். இன்னும் கூட வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் கூட நடந்திருக்கலாம். அந்த தவறுகள் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது உங்களிடத்தில் என்னுடைய வருத்தத்தை தெரிவிப்பது மட்டுமல்ல, உங்களிடத்தில் மன்னிப்பு கூட கேட்க நான் காத்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அதுபோன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்கக்கூடாது, நடைபெறக்கூடாது. அதனால் தான் லோக் ஆயுதா சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து ஒவ்வொரு அது பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இது போன்ற அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, நான் எங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு போகிறோனோ அங்கெல்லாம் வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். எனவே விரைவில் தமிழகத்தில் கலைஞருடைய தலைமையில் அமையவிருக்கக்கூடிய அந்த ஆட்சியின் மூலமாக ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்தி தருவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக வந்திருக்கிறீங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கோ இல்லையா, இப்போ உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கை வந்திருக்கிற காரணத்தில் தான் நீங்கள் இவ்வளவு நேரம் வந்தது மட்டும் இல்லை, இவ்வளவு பொறுமையாக இருந்து இங்கே உங்களுடைய கருத்துக்கள் எடுத்து வைத்து என்னுடைய கருத்தையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த உணர்வோடு வருகை தந்து இதை சிறப்பித்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய, எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, ஏதோ தேர்தலுக்காக வந்தேன், தேர்தல் முடிந்ததும் கதை முடிஞ்சிடும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, நிச்சயம் வருவேன். ஆக அப்போ அடுத்த முறை வருகிறப்போ இதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்க வருவேன், அதுதான் என்னுடைய பாலிசாக இருக்கும், அந்த முறையில் என்னுடைய கடமை இருக்கும் என்ற உறுதியை நினைவில் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன்.